காவேரி கொடுத்த டார்ச்சரால யமுனாவோட கழுத்துல தாலி கட்டுற நிவீன், உச்சக்கட்ட சந்தோஷம் இருக்கிற விஜய். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில காவேரி தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை சந்தோஷமாகவும், யமுனா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நிவீனோட நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிவீனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு வராங்க. இதனால நிவீன் என்ன பண்றதுன்னே தெரியாம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு வராரு. இருந்தாலும் நிவீன் எப்படியும் வந்துடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில யமுனாவுக்கு கல்யாண வேலைகள் எல்லாத்தையுமே காவேரி பண்ணிக்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த விஜய், நீ சொன்னபடி நிவீன் வந்துடுவாரா, அப்படியே வந்தாலும் யமுனாவோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதம் தெரிவிப்பாரா, இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாமே கேட்கிறாரு. அதுக்கு நான் சொன்னா நிவீன் கேட்பாரு, அத்தோட இதுல யமுனாவோட வாழ்க்கையை சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நிச்சயம் நிவீன் நல்ல முடிவு தான் எடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் தேவையில்லாமல் நீங்கள் எதனா செஞ்சு காரியத்தை கெடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் விஜய், உங்கள் குடும்பத்துக்கே தெரியாமல் இப்படி திருட்டுத்தனமாக கல்யாணம் நடந்தால் உன்னோட அம்மா அக்கா எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சும் நீ எப்படி இந்த அளவுக்கு ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கண்டிப்பாக என்னுடைய அம்மா அண்ட் அக்கா எல்லாமே பிரச்சனை பண்ணி கோவப்படுவாங்க தான், ஆனால் நான் அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா யமுனா நம்மளை வீட்டு போய் தப்பான முடிவு எடுத்துடுவான், அதனால எனக்கு வர வழி இல்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் அதை சமாளிச்சுக்குவேன், ஆனால் என்னுடைய தங்கச்சி எனக்கு சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி முழுக்க முழுக்க சுயநலமாக காவேரி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட விஜய், உன்னோட பக்கத்தை மட்டும் நீ யோசிக்கிறியே, நிவீனோட அம்மா அப்பா பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சியா, அவங்க பையனோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஆசைப்படுவாங்க தானே, அவங்களுக்கு தெரியாமல் ஏன் நிவீனை இப்படி திருட்டுத்த நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு வற்புறுத்துற அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரி, இப்போ நான் அதையெல்லாம் யோசிக்கிற மனநிலையில் இல்லை, அத்தோட இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை, நிவீன் வேற யாரையே கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தானே நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு காவேரி கோபமாக பேசுகிறாங்க. கடைசியில் விஜய், நான் என்ன சொன்னாலும் நீ காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட பக்கப்பலமாக அனுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் மனசுக்குள்ளே நிவீனுக்கு கல்யாணம் நடந்துருச்சா நம்மளுடைய ரூட் கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான உச்சக்கட்ட சந்தோஷத்துலேயும் விஜய் துள்ளி குதிக்கிறாரு. அதுக்கப்புறமா யமுனா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாகி காவேரி அண்டு விஜயோட கோயிலுக்கு வந்து நிவீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிவீன் வரலை அப்படின்னதும் எல்லாருமே டென்ஷனாக இருக்கிறாங்க. கடைசியில் காவேரிக்காக நிவீன் மாப்பிள்ளை கோலத்தில் மணமகனாக வந்து யமுனாவோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. ஆக மொத்தத்தில் நிவீனோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப காவேரி நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுயநலத்தோட காவேரி இருக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஒரு பக்கம் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக நிவீனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இன்னொரு பக்கம் நிவீனுக்கு கல்யாணம் ஆகிட்டா விஜய் மனசுக்குள்ளே நம்ம முழுசாக இடம் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயுமே காவேரி இந்த மாதிரியான அல்பத்தனமான விஷயங்களை செய்ய துணிஞ்சிட்டாங்க. இதை தொடர்ந்து ராகிணி வெண்ணிலாவை தேடி பிடிச்சி விஜயோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. அப்போது காவேரியினுடைய வாழ்க்கையுமே கண்டிப்பாக கேள்விக்குறியாகி தான் நிற்க போகுது. ஸோ எனிவே இந்த மாதிரி இப்போ மகாநதி சீரியல் பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.